நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், நம்ம மக்களுக்கு வெள்ள பாதிப்பின் போது நிவாரணம் கொடுத்ததை பிச்சைன்னு சொன்னாங்கல்ல, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசியதாக ஒரு செய்தி பத்திரிகையில் படித்தேன். இவங்க பிச்சைன்னு சொன்னதும் நான் சொன்னேன், மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க, மக்கள் உங்களுக்கு சொல்கிற பதிலில் பிச்சை என்ற சொல்லே இனி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராதுன்னு சொன்னேன். ஆனால் அவர் வேட்பாளர் பட்டியலில் அவர் பேர் இல்லை. ஏன் போட்டியிடலைங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதான் சூப்பர். தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சொல்றது யாரு? சாதாரண மக்களோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் அவரை தான் விதிக்கிறவங்க சொல்கிறாங்க. இவர்கிட்ட பணம் இல்லைன்னா 12,000 கோடி தேர்தல் பத்திரமா வாங்கி பாஜக வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? யாரை குற்றம் சாட்டுகிறார் அவர்? அம்மையார் அவர்களே, தேர்தலில் போட்டியிட மக்களை சந்திக்கணும், மக்களுக்காக உழைக்க தெரியணும், மக்களை பற்றி உண்மையான அக்கறை இருக்கணும். உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, தேர்தல் என்னன்னா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் 2019 தேர்தல் மாதிரிய இந்த தேர்தலிலும் பாஜகவை ஒதுக்கத்தான் போறாங்க. பாஜகவுடன் வெளிப்படையா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்களே, கள்ள கூட்டணியா, தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைக்கிற பழனிசாமி கூட்டமும் தோற்கடிக்கப்படணும். பாஜகவை விமர்சிக்காம பாஜகவுக்கு எதிரான கூட்டணின்னு வசனம் பேசுகிறார் குடநாடு புகழ் பழனிசாமி. பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வு எழுத வச்சார், 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தார். அது மட்டுமல்ல, எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார், நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன்னு உழவர்களோட துயரத்தை பார்த்து ஏகடையும் பண்ணி பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செய்தவர் தான் பழனிசாமி. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தார், அதில் எந்த முஸ்லீமும் பாதிக்கப்படல அப்படிங்கிறாரு. அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட்லாம் பேசுகிறார் இப்போ பழனிசாமி. பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரித்து அவங்க பாதம் தாங்கியாக இருந்து மோடி அமித்ஷா ரெட்டையருக்கு பவுசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகி தான் பழனிசாமி. இப்போ புதுசாக தமிழ்நாட்டை மீட்க போகிறாராம், இதை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க. பாஜகிருந்து சிறுபான்மை மக்களை காக்க போறாராம், இதை கேட்டு சிறுபான்மை மக்கள் சிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக, தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதோட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள பாமகன்னு இந்த மக்கள் விரோத கூட்டத்தை தோற்கடிச்சாகணும். அதற்கு இந்திய கூட்டணி வேட்பாளர்கள், இதோ தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் கோபிநாத் அவர்களுக்கு கை சின்னத்திலும் உங்களது பொன்னான வாக்குகள் அளித்து வெற்றி பெற வையுங்கள். உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும், இந்தியாவை காப்பாற்றக்கூடிய வாக்காக அமையட்டும், தமிழ்நாட்டை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும், ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும், பாசிசத்தை வீழ்த்திக்கூட ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும். உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன், உதயசூரனுக்கு வாக்களிங்க என்று கேட்டு அதற்காக வந்திருக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே, 40 நாடும், 40 நாடும், 40 நமதே, 40 நமதே. கொஞ்சம் சத்தமா டெல்லிக்கு கேட்கணும், 40 நமதே,
நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.